ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பெட்டைம் டாக். இன்னைக்கு அப்பா அம்மாங்களுக்காக நான் பேச போறேன். என் பிள்ளை எப்படியாவது மேலே வர மாட்டானா, என் பிள்ளை எப்படியாவது மற்றவங்களை போல அவனும் சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரமாட்டானா அப்படின்னு சொல்லி, பிள்ளையோட வாழ்க்கைக்காக தன் சுகத்தையும் தன் மானம் மரியாதை தன்னுடைய கௌரவம் எல்லாத்தையும் விட்டு தன்னுடைய நல புலன்களை எல்லாவற்றையும் அப்புறம் தள்ளி வலியின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் கண்ணீரின் மத்தியிலும் துக்கத்தின் மத்தியிலும் அவமானத்தின் மத்தியிலும் எப்படியாவது என் புள்ள மேலே வரணும்னு சொல்லி போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு அம்மாக்களுக்கும் ஒவ்வொரு அப்பாக்களுக்கும் இந்த வார்த்தை. சுவிசேஷத்துல அநேக அற்புதங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிறாரு. அல்ல, நிறைய பேர் கூப்பிட்ட உடனே ஆண்டவர் திரும்பி பார்த்து அவங்களுக்கு சுகம் கொடுக்கிறாரு, வார்த்தையினாலே சொல்லி சுகம் கொடுக்கிறாரு, தொட்டு சுகம் கொடுக்கிறாரு, மரித்தவர்களை எழுப்புறாரு, பிசாசு பிடித்தவர்களை வந்து அவங்கள வந்து சுகமாக்குறாரு. இப்படி ஒவ்வொரு அற்புதமும் ஒவ்வொரு விதம். ஈவன் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலையும் அற்புதங்கள் செய்கிறாரு. அவர் வார்த்தையிலே காற்றும் கடலும் எல்லாம் அமர்ந்து போகிறது, அவர் சொல்ல ஆகிறது, அவர் கட்டளையிட அப்படியே நிற்கிறது. இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு அற்புதம், அதை நல்லா நம்ம படித்தோம் அப்படின்னா நம்முடைய இருதயத்தை அப்படியே உருக்கிற ஒரு சம்பாஷணைகள் அங்கே நடக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, கானானிய ஸ்திரீ, யூத ஸ்திரீ அல்லாத ஒரு கானானிய ஸ்திரீ. இப்போ யூதர்கள், சமாரியர்கள், கானானியர்கள்னு சொல்லி பல பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்போ யூதர்களுக்கு என்னன்னா, யூதர்கள் அல்லாதவர்களை அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அப்படி கீழே வந்து ட்ரீட் பண்ணுவாங்க அந்த காலகட்டங்களில். அப்போ அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்ன ஆகுது, ஒரு கானானிய ஸ்திரீ வந்து இயேசுகிட்ட கேட்குறாங்க, ஐயா என் பிள்ளை வந்து பிசாசுனால பிடிப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுது, சுகமாக்குங்க. அவங்க எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்கன்னா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், கெஞ்சுறாங்க, எனக்கு இறங்கும், இரக்கமா இருங்க, ஹாவ் மெர்சி ஆன் மீ லார்ட், சன் ஆஃப் டேவிட், தாவீதுக்கு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இங்கே யூத மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாராய் பார்க்க தவறினார்களோ அதை சரியாக பார்த்து இவங்க சொல்கிறாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அப்போ சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒன்றும் பதில் சொல்லாமல் வராரு. அப்போ அப்படி அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, இவங்க ஆண்டவர் அப்படியே கெஞ்சிக்கிட்டே பின்னாடி வரும் பொழுது சீஷர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே அனாய்டு, அவங்கெல்லாம் கொஞ்சம் எரிச்சல் அடைஞ்சு சொல்கிறாங்க, ஆண்டவர் அந்த அம்மா வந்து கேட்டுக்கிட்டே வருது, நீங்கள் சுகப்படுத்தி அனுப்பலாம்ல அப்படின்றாங்க. அப்போ இயேசு என்ன பண்ணுறாரு, அப்படியே அமைதியாக திரும்பி பார்த்து சொல்கிறாரு, அம்மா நான் வந்து காணாமல் போனேன், இஸ்ரவேலருக்கு தான் நான் வந்தேன், நான் யூதர்களுக்காக தான் வந்தேன், மற்றவங்களுக்காக நான் வரல அப்படின்னு சொல்லி அங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நீ அந்நிய ஜனம் அப்படின்னு மறைமுகமாக சொல்லி அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறாரு. அப்போ மறுபடியும் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, ஐயா பரவாயில்ல, மறுபடியும் கெஞ்சுறாங்க, எப்படி சொல்கிறாங்கன்னா, தயவு செய்து இறங்குங்க, மனமிறங்குங்க, என் பிள்ளைய சுகமாக்குங்க, தன் பிள்ளைக்காக மானத்தை இழந்து பிள்ளைக்காக தன் தராதரத்தை விட்டு தன் தகுதியை விட்டு கெஞ்சுறாங்க இயேசுகிட்ட. அப்ப இயேசு சொல்றாரு, நான் வந்து பிள்ளைக்குன்னு வச்சிருக்கிற அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டி கூட கொடுக்க முடியாது, நான் எப்படி அதை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படி. அப்ப என்னன்னா, என்ன சொல்ல வராருனாக்கா, இந்த அம்மாவை வந்து நாய்க்கு வந்து நாய்க்குட்டிக்கு சமமா இன்டைரக்டா சொல்றாரு. என்ன இயேசு இப்படி பேசுறாரா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு இருக்கலாம், தொடர்ந்து கேளுங்க. அப்ப இந்த வார்த்தையை சொல்லும் போது நானா இருந்தா என்ன பண்ணுவேன், என் பிள்ளைக்காக ஒரு உதவிக்காக ஒரு இடத்துல போறேன். அவங்க என்ன சொல்றாங்க, என்னைய நாயா கம்பேர் பண்ணி பேசினா நாங்க நிப்பனா, சத்தியமா நிக்க மாட்டேன், உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தா என்ன நாய்னா சொல்றீங்க, என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவேன். ஆனா இந்த அம்மா என்ன பண்றாங்க, இந்த அம்மாவை நாயா கம்பேர் பண்ணி இயேசு சொன்ன போதிலும் இந்த அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க, இந்த அம்மா கோவப்படலை, இந்த அம்மாவினுடைய குணம் மாறலை, ஐயா நீங்கள் சொல்கிறது உண்மைதான், நான் நாயாவே இருந்துட்டு போகிறேன், ஆனால் அந்த எஜமான் மேஜையிலிருந்து எஜமான் பிள்ளைங்க சாப்பிடும்பொழுது கீழே விழுகிற அந்த துணிக்கையை நாய்க்குட்டிங்க தின்றதுக்கு உரிமை இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம், எனக்கு அது எனக்கு அந்த அப்பம் எனக்கு இல்லைனா கூட பரவாயில்ல, கொஞ்சம் சிந்தி செதறதை சாப்பிட்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையான்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, ஸ்திரீயே அங்கே மரியாதையாக பேசுகிறாரு, டெஸ்ட் பண்ணுறாரு ஆண்டவர் அவங்களுடைய விசுவாசத்தை, டெஸ்ட் பண்ணுறாரு அவங்க ஆண்டவர் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்கன்றதை டெஸ்ட் பண்ணுறாரு. ஏதோ சுகத்துக்காக ஆண்டவர் தேடி வராங்களா, இல்லை அற்புதத்துக்காக ஆண்டவர் தேடி வராங்களா, இல்லை உண்மையிலேயே ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு வராங்களான்றதை டெஸ்ட் பண்ணுறாரு. இந்த அம்மா ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்திரீயே, ஸ்திரீயே அப்படின்னாக்கா அது வந்து ஒரு மரியாதையான வார்த்தை. இந்த ஸ்திரீயேன்ற வார்த்தையை தான் மரியாளுக்கு வந்து ஆண்டவர் யோவானில் யூஸ் பண்ணுறாரு, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, அவங்க அவர் அற்புதத்துக்காக ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது சொல்கிறாங்க. அது வந்து மரியாதை இல்லாத வார்த்தை இல்லை, ரொம்ப மரியாதையான வார்த்தை, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்கிறாரு. அந்த மாத்திரத்திலே அந்த பிள்ளை சுகமாகறாங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்காக
என் பிள்ளை வாழ்க்கையில எப்படியாவது முன்னுக்கு வரணும்னு சொல்லி உங்க தன்மானத்தை இழந்து, உங்களுடைய தராதரத்தை இழந்து வீட்டு வேலைக்கு போற எத்தனையோ அம்மாக்கள் இருக்கிறாங்க, தன் படிப்புக்கும் தகுதிக்கும் குறைஞ்ச வேலையை செய்யற எத்தனையோ தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய பாரம், உங்களுடைய கஷ்டம் எதுவும் வீணாய் போகாதபடிக்கு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. அதற்கு அந்த அம்மா செஞ்சதை நீங்களும் நானும் செய்யணும். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, she took a case to Jesus Christ. அவங்க தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில இருந்த அந்த கஷ்டத்தை, அந்த பிரச்சனையை இயேசு கிட்ட கொண்டு போனாங்க. Bring your case to Jesus Christ. உங்களுடைய காரியத்தை இயேசு கிட்ட கொண்டு வாங்க. Don't fail to bring your children to Jesus. Don't fail to pray for your children. உங்களுக்கு என்னதான் பிஸி லைஃபா இருந்தாலும் சரி, என்னதான் வேலை பொழுவா இருந்தாலும் சரி, ஆண்டவர் கிட்ட உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு போவதற்கு தவறிடாதீங்க. அங்க இன்னைக்கு எத்தனையோ தாய்மார்கள் என்ன பண்றாங்க, அவங்க நல்லா படிச்சவங்களா இருப்பாங்க, அல்லது நல்ல குடும்பத்துல வளர்ந்தவங்களா இருப்பாங்க, செல்வ செழிப்பா இருந்தவங்க இருப்பாங்க. இன்னைக்கு தகப்பன் இறந்து போயிட்டாங்க, அதாவது அவங்களுடைய கணவன் இறந்து போயிட்டாங்கன்றதுக்காக குடும்பத்தை சமாளிக்கணுமே, குடும்பத்துல பிள்ளைகள் வந்து நடுத்தருக்கு வந்துடக்கூடாது, அவங்களுடைய சுகத்துல குறைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி எத்தனை சிங்கிள் மதர்ஸ் வீட்டு வேலைக்கு போறாங்க தெரியுமா? எத்தனை அப்பாமார்கள் வந்து எப்படியாவது வீட்டில் பிள்ளைங்களுடைய தேவைகளை சந்திக்கணுமேனு சொல்லி தன் பலனையும் பார்க்காம, தன் சுகத்தையும் பார்க்காம, நைட்டு பகலா ஓவர் டைம்னு வேலை செய்யறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இன்னைக்கு அந்த அம்மாக்களையெல்லாம் பார்த்து, அந்த அப்பாக்களையெல்லாம் பார்த்து நான் ஒரு வார்த்தை சொல்றேன், உங்களுடைய உழைப்பு வீணாக போயிடாம, உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய கவலை, உங்களுடைய எதிர்பார்ப்பு வீணாக போயிடாம இருக்கணும்னா, பிரிங் யுவர் சில்ட்ரன் டு ஜீசஸ். உங்களுடைய பிள்ளைகளை இயேசுகிட்ட கொண்டு வாங்க. ஆண்டவரே, என் பிள்ளையை பாருங்க, என் பிள்ளையை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. என் பிள்ளை உமக்கு பயப்படுற பிள்ளையா வளரட்டும். என் பிள்ளை ஆண்டவரே உண்மை நேசிக்கிற பிள்ளையா வரட்டும். என் பிள்ளைய தொட்டு ஆசீர்வதிக்க மாட்டீங்களா ஆண்டவரே? டெய்லி கொண்டு போங்க. அப்ப ஆண்டவங்களை பார்த்து சொல்வாரு, உங்க வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டம் வந்தோம், இவ்வளோ போராட்டம் வந்தோம், இன்னும் என்னை விடாம இருக்கிறியே, இன்னும் என்னை விடாம என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறியே, இன்னும் உன் பிள்ளைக்காக உன் பிள்ளை நல்லா வருவான்ற நம்பிக்கையோட இருக்கிறியே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. இன்னைக்கு நிறைய நேரத்துல அப்பா அம்மா நல்லா கஷ்டப்படுறாங்க, ஆனா பிள்ளைகளை இயேசு கிட்ட கொண்டு வர தவறிடுறாங்க. அவங்களே லீவ் நாள் என்ன பண்றாங்க, பிள்ளைகளை கூட்டிட்டு சர்ச்சுக்கு போகாம வெளியே போறது, அல்லது பிள்ளைகளுக்கு முன்னாடி ஜெப வாழ்க்கையில குறைஞ்சு போறது. எப்படிங்க அந்த பிள்ளைகள் வந்து தெய்வ பக்தியில வளரும்? அநேக அப்பா அம்மா பண்ற தப்பு என்ன தெரியுமா, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பிள்ளைகள் நல்லா வரணும்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனா அவங்களை இயேசுகிட்ட கொண்டு வர தவறிடுறாங்க. Bring your children to Jesus and let him touch and bless them. உங்கள் பிள்ளைகள் அது எவ்வளவு பெரிய வளர்ந்த பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை இயேசுகிட்ட கொண்டு வாங்க. லெட் ஹிம் சேஞ்ச் எவ்ரிதிங், எல்லாவற்றையும் அவர் மாற்றட்டும். உங்கள் விசுவாசம் பெரியது, நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்காக கடவுது. காட் பிளஸ் யூ.